லாஸ்ட் டைம் வந்து அவங்கள பேசவே வேணாம்னு சொல்லியாச்சு, அதனால் பேச முடியல. இந்த தடவை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பேசுகிறேன்னு சொன்னாங்க போட்டிருக்கு. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் என்னோட குடும்பம், எப்போதுமே நினைக்கிற என்னோட குடும்பமான பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியாவுக்கும் மற்றும் இணையத்தின நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். யா வந்தாச்சு, July 1st, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷூட்டிங் பண்ணப்போ கூட அவ்வளோ டயர்ட்னஸ் தெரில, இல்லை வந்து அவ்வளோ கஷ்டமாக தெரில. பட் படம் முடிச்சுட்டு ப்ரமோஷனுக்குன்னு ஆரம்பித்தோன்னா அது வந்து ஒரு பெரிய வேலையாக இருந்தது. பட் ரொம்ப சந்தோஷமாக பண்ணோம், ஏன்னா ஹரி சார் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு போர்ஷன் முடிச்சிட்டோம், அப்புறம் திருப்பி வந்துட்டு ஒரு 1 week கேப்பு, திருப்பி மறந்துட்டாருன்னு நினச்சேன். திருப்பி கூப்பிட்டாரு, மாப்பிள்ள அந்த இன்னொரு 3 ஏரியா விட்டமே அதுக்கு போகலாமா அப்படின்னாங்க. சரி வாங்க மாஸ் போகலாம் அப்படின்னு போனோம். பட் சூப்பராக இருந்துச்சு, எல்லாரோடையும் நேரடியாக போய் கனெக்ட் பண்ணது ஒரு அருமையான அனுபவமாக இருந்தது. அவ்வளோ ஒரு உற்சாகம் எங்களுக்கு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிது. டீசராக இருக்கட்டும், பாடல்கள் அவங்க முன்னாடி ப்ளே பண்ணி அவங்களோட ரியாக்ஷனை நேரடியாக பெறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ தான் முந்தானத்து தான் மலேசியா போயிருந்தேன், அங்கேயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லோட்டஸ் நிறுவனம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பெரிய அளவில் படத்தை நிறைய திரையரங்குகள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இது எனக்கு ஒரு மிகப்பெரிய படம், ஒரு மிகப்பெரிய ரிலீஸ். ஸோ நாங்கள் எல்லாரும் உண்மையான உழைப்பை இந்த படத்தில் போட்டிருக்கோம், நேர்மையான உழைப்பை இந்த படத்தில் போட்டிருக்கோம். அது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு நேர்மையான உழைப்பை கொடுத்துருக்கோம். ஒரு அருமையான கதைக்களத்தோடு உங்களை வந்து சந்திக்க போகிறோம். நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் அது திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஏன்னா நிறையா நாங்கள் பேட்டியில் பேசிட்டோம். ஸோ ஐ திங்க் இது லெஃப்ட் டு தி ஆடியன்ஸ். அண்ட் ஒன்று மட்டும் நிச்சயம், இட் வி ஒரு 2.5 மணி நேரம் ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். பட் நிறைய விஷயங்கள் உங்களை பாதிக்கிற மாதிரியாக இருக்கும். ஒரு கனத்தோடையும் அதே மாதிரி மகிழ்ச்சியோடையும் நீங்கள் கண்டிப்பாக திரையரங்கு விட்டு வெளில வருவீங்க. ஏன்னா இது ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம். ஸோ அதை ரொம்ப கிளியர் கட்டாக பிகினிங்லேருந்தே விஷுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அது தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் ஹரி சாராக இருக்கட்டும், எங்களோட கேமராமேன் கோபி சாராக இருக்கட்டும், அவர் ரொம்ப சிரத்தையாக நிறைய சிரமம் பார்க்காம நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளெல்லாம் போய் அவங்க இடுப்புக்கு மேலே கிட்டத்தட்ட செஸ்ட் வரைக்கும் தண்ணி, அந்த இடத்துல கோபி சார் போய் நானே நிற்பேன் நிற்கிறேன்னுவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொன்னேன், ஏன் சார் வேணாம் சார், நான் இல்லை சார் நான் போகிறேன் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தா மாமாவும் போய் நின்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, அவங்களும் பயங்கரமாக கஷ்டப்பட்டு இந்த ஒரு படைப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் நாங்கள் சிரத்தை எடுத்து பண்ணோம். உண்மையான உழைப்பு, அதுக்கு நிச்சயம் எங்கள் எல்லாருக்கும் ஒரு வெற்றி கிடைக்கணும்னு தான் நாங்கள் இதை நான் உங்கள்கிட்ட கொண்டு வரோம். கண்டிப்பாக அது நீங்கள் கொடுக்கணும், கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு July 1st வி ஆர் கம்மிங் இன். அண்ட் டுடே இன்றைக்கி ஜூக் பாக்ஸ் ஜிவியோட மியூசிக், நான் முன்னாடியே சொன்ன ஜிவி இஸ் ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் ஜிவிஸ் மியூசிக். படம் கமிட் ஆனோடனே ஜிவி பண்ணுறாப்புல அப்படின்னு பயங்கர சந்தோஷம். ஏன்னா நாங்கள் டிஸ்கஷன்லேயே அது நாங்கள் பேசும் போதே ஜிவி பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் ஒரு மனதாகவே வந்து வி டிசைடட். அண்ட் ஜிவி உள்ளே வந்தவுடனே அந்த படத்தோட கலர் எல்லாமே நிறைய மாறுச்சு. ஏன்னா அவரோட மியூசிக் வந்து இந்த 3 பாடல்கள் ரிலீஸ் ஆச்சு, அது 3 வந்து நல்ல ரீச் ஆகிருக்கு. அண்ட் விஷுவலாக நீங்கள் பார்க்கும் போது கண்டிப்பாக அந்த பாடல்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இன்னும் ஒரு 3 பாடல்கள் நீங்கள் ஜூ பாக்ஸில் கேட்பீங்க. அந்த எமோஷ்னலாக ஒரு 2 சாங் ஐ திங்க் தனியாக நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஓரமாக உங்கள் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் அது வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் சாங், ரியலி ஹாப்பி. அண்டு ஆர்ஆரும் அவர் என்ன ஏன்னா அவரோட பலமே அந்த ஆர்ஆர் தான். ஸோ படத்துக்கு என்ன தேவையோ அதை அற்புதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இன்றைக்கி படம் வந்து இவ்வளோ பெரிய ரிலீஸ்க்கு தயாராகி ஐ திங்க் கிட்டத்தட்ட 1100 ஸ்க்ரீன்ஸ் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு வீல் கெட் த எக்ஸாக்ட் நம்பர்ஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் ஃபிலிம் ஃபார் மீ. ஸோ இது எல்லாம் ஒரு 25 வருஷ உழைப்புக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. நீங்கள் கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட், நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து என்னை தட்டி தோல் தட்டி சூப்பராக இருக்குது தமிழ் அருண், நீங்கள் செமையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு புஷ்ஷும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே சப்போர்ட் உங்கள் எல்லார்ட்டேருந்தும் அண்ட் படம்
வந்ததுக்கு அப்புறமும் அதை கரெக்டாக ஆடியன்ஸில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் சக்திவேல் சார் அண்ட் விஜய் சார் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரும் பிரதர்ஸ், ஆனால் அவர் பேர் தான் வரும். ஸோ மேக்ஸிமம் சக்தி சார் இங்கே வரமாட்டாங்க, ஏன்னா அவர் சினிமா வந்து ரொம்ப யதார்த்தமானவர், நிறைய விஷயங்கள் நேராக மூஞ்சி மேலேயே பேசிடுவார், அது சினிமாவில் வந்து அது கரெக்டாக இருக்காது, அவர் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு நேராக சொல்லுவார். ஸோ அதனால் அவர் வந்து அங்கேயே வச்சுருப்பாங்க, அவர் வரமாட்டார் இங்கே ஷூட்டுக்கெல்லாம். விஜய் சார் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ரெண்டு பேருமே வந்து சச் ஸ்வீட் பீப்புள், எங்களுக்கு வந்து ஒரே விஷயம் இவ்வளோ நம்பி எங்கள் டீம் மேலே, அது ஹரிமாம்சா இருக்கட்டும் என் மேலேயும் ஒரு நம்பிக்கையோடு இந்த படத்தை வந்து இவ்வளோ பொருட்செலவில் எடுத்த அவருக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அது வந்து ஒரு ஜென்யூனான ஃபிலிம் கொடுக்கணும். அண்ட் அதே சமயத்தில் அவருக்கும், ஏன்னா இன்னும் தொடர்ந்து அவர்களும் அவங்களும் இந்த படத்தில் வந்து இந்த திரையுலகத்தில் நிறைய படங்கள் பண்ணணும், அதுக்கான ஒரு 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 அடிக்கலமாக ஒரு நல்ல படத்தை நம்ம கொடுக்கணும், கரெக்டாக அவங்களும் ஹாப்பியாக ஆகணும் அப்படின்றது தான் ஹரிமாம்சாவோட பெரிய ஒரு பொறுப்பாகவும் ஒரு இதுவாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே அந்த பொறுப்போடு தான் நாங்கள் வேலை செஞ்சோம். இன்றைக்கி அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிச்சயமாக சார், இது நம்ம நிறுவனத்துக்கு, அது உங்கள் நிறுவனம் இல்லை நம்ம நிறுவனத்துக்கு, இது நிச்சயமாக ஒரு பெருமைப்படக்கூடிய அளவில் ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள நம்ம சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் சப்போர்ட் அஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், அண்ட் வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட், அண்ட் சி யூ ஆல் இன் தியேட்டர்ஸ் ஜூலை 1st. யானை, தேங்க்யூ.